கடலூர் மாவட்டம் பெரிய நசலூரில் உயிரிழந்த மாணவி ஸ்ரீமதியின் பிறந்த நாளை முன்னிட்டு மரக்கன்றுகள் வழங்கப்படும் என பெற்றோர் அறிவித்த நிலையில் வெளியூர்களிலிருந்தும் வெளிநபர்கள் வரக்கூடும் என்பதால் 600க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த பெரிய நசலூர் கிராமத்தை சேர்ந்த ராமலிங்கம் செல்வி இவரது மகள் ஸ்ரீமதி கடந்த மாதம் 13ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசலம் அடுத்த கனியாமூர் தனியார் பள்ளியில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். தற்போது ஸ்ரீமதி உயிரிழந்து 29 நாட்கள் ஆன நிலையில் ஸ்ரீமதியின் 17வது பிறந்த நாள் இன்று வீட்டில் அனுசரிக்கப்பட்டது. அதற்காக அவருடைய பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஸ்ரீமதியினுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி சொந்த கிராமத்தில் 2000 மரக்கன்றுகள் வழங்குவதாக தெரிவித்திருந்தனர். இதன் காரணமாக வெளியூர்களிலிருந்து வெளிநபர்கள் வரக்கூடும் என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் 600க்கும் மேற்பட்ட போலீசார் 5 இடங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்ரீமதியின் புதைக்கப்பட்ட இடத்தை சுற்றி அவரது பெற்றோர்கள் ஆலமரம் மற்றும் பலாமரம், வேப்பமரம், நாவமரம், அரச மரம் என 5 மரக்கன்றுகளை சுற்றி நட்டுவிட்டனர். தற்பொழுது வீடு வீடாக சென்று மரக்கன்றுகளை வழங்கி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.